தமிழன் என்றும் சும்மா இருந்து சாப்பிடுபவன் அல்ல. அடுத்தவனின் சொத்தை அபகரித்து வாழ்பவனும் அல்ல. ஈழத் தமிழர்கள் உலக நாடுகளை வென்றார் என்பது உலகத்துக்கே தெரியும். உலகமே போற்றக்கூடிய யாழ்மண், யாழ்மண்ணிலே உள்ள மக்கள் அன்பானவர்கள், அரவணைக்கக்கூடியவர்கள், பசியிலே வருபவர்களுக்கு உணவளிப்பவர்கள், வந்தோரை வாழ வைக்கும் யாழ்ப்பாணம் மண் எங்களையும் வாழ வைத்தது, எமக்கும் வரவேற்பு கொடுத்தது. தமிழர்கள் சிங்கள மொழியை படிக்க வேண்டும், சிங்களவர்கள் கட்டாயம் தமிழ் மொழியை படிக்க வேண்டும், இந்த இரண்டு இனமும் ஒன்று சேர வேண்டும். எல்லா வளமும் இருந்து என்ன பிரயோஜனம்? எம் நாட்டிலே ஒற்றுமைக்கான வளம் இன்னும் சரியான முறையில் வரவில்லை. நாளை பிறக்க இருக்கும் குழந்தை எங்களிடத்திலே உங்களிடத்திலே கேட்கப் போகின்றது, எமக்காக இந்த நாட்டிலே எதை சேர்த்து வைத்தீர்கள்? ஒன்றுமே இல்லை அன்பு உறவுகளே. பிரச்சனையை தவிர வேற ஒன்றுமே நாங்கள் சேர்த்து வைக்கவில்லை. முதல் எனக்கு ஒரு ஆசையாக இருந்தது, தமிழ் கொடி கழகத்திற்கு வர வேண்டும், காரியாலயத்திற்கு வர வேண்டும், அந்த வீர பெண்மணியை சந்திக்க வேண்டும், இலங்கை பூராக தமிழ் கொடி பறக்க வேண்டும். மறப்போம், மன்னிப்போம், நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனிமேல் நடக்க போகிறதை பற்றி யோசிப்போம். அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் தமிழ்குடியின் கலையகத்திலே இருக்கின்றோம். நான் முகவந்தலா ராகுலத்தேரர். இலங்கையிலே தமிழ் மொழியிலும் சிங்கள மொழியிலும் இலங்கை வாழ் மக்களுக்கு ஆன்மீக தர்மத்தை போதிக்கக்கூடிய ஒரு துறவி. என்னுடைய நோக்கம், மனிதர்கள் மதம் கடந்து மனிதனாக வாழ வேண்டும். இந்த உலகத்திலே பிறந்தவர்கள் எல்லாம் நல்லவர்களும் இல்லை, கெட்டவர்களும் இல்லை. சூழ்நிலையை பொறுத்து அந்த மனம் மாறுகின்றது. இந்த காலகட்டத்திலே இலங்கையிலே ஒவ்வொரு இடங்களுக்கும், ஒவ்வொரு மாகாணங்களுக்கும், ஒவ்வொரு பிரதேசங்களுக்கும் பயணிப்பது என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு குறிக்கோளாக வைத்திருக்கின்றேன். காரணம், மேலே எடுத்த மூச்சை கீழே விட்டாதான் தெரியும் நாம் உயிரோடு இருக்கின்றோம் என்று சொல்லி. அந்த பயணத்திலே பல தடவை நான் யாழ்ப்பாணம் வந்திருக்கின்றேன். வந்தோரை வாழ வைக்கும் யாழ்ப்பாணம் மண் எங்களையும் வாழ வைத்தது, எமக்கும் வரவேற்பு கொடுத்தது. எம்மையும் ஒரு சாதுவாக பார்த்தார்கள். தன் குடும்பத்திலே ஒரு சகோதரனாகவும் தன் குழந்தையாகவும் எங்களையும் பார்த்தார்கள். காரணம், யாழ் மண்ணிலே உள்ள மக்கள் அன்பானவர்கள், அரவணைக்கக்கூடியவர்கள், பசியிலே வருபவர்களுக்கு உணவளிப்பவர்கள், கவலையிலே வேதனையிலே துக்கங்களிலே வருபவர்களுடைய மனதை ஆறுதல் படுத்தி அனுப்பக்கூடிய மக்கள். இலங்கையிலே வாழுகின்ற எல்லா மக்களும் அதே போல் யாழ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள். என்னுடைய முதலாவது பயணமாக இருந்தது வவுனியா தேசிய கல்லூரியில் ஒரு நிகழ்ச்சிக்காக அழைப்புதல் கொடுத்திருந்தார்கள். அந்த நிகழ்ச்சியை முடித்து நான் நினைத்தேன், கனகாலமாக யாழ்ப்பாணம் போகவில்லை, போக வேண்டும் என்று. அதனைத் தொடர்ந்து நான் யாழ்ப்பாணம் வந்து 16-17 தேதிகளில் யாழ்ப்பாணத்தில் இருந்து சில சமூக சேவைகள், சமூக சேவையில் செய்பவர்களை சந்திப்பது, அவர்களை ஊக்குப்படுத்துவது, அவர்களை ஆசீர்வாதம் செய்வது, நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனிமேல் நடக்க போகிறதை பற்றி யோசிப்போம் என்ற கருத்திலே சில பேரை சந்தித்து கொண்டு போகும்போது எனக்கு ஒரு ஆசையாக இருந்தது, தமிழ் கொடி கழகத்திற்கு வர வேண்டும், காரியாலயத்திற்கு வர வேண்டும், அந்த வீர பெண்மணியை சந்திக்க வேண்டும், அந்த பெண்ணோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய அனைத்து நண்பர்களையும் சந்திக்க வேண்டும், அவர்களோடு கலந்து ஆலோசனை செய்ய வேண்டும், அவர்களுக்கும் தர்மத்தை போதிக்க வேண்டும், அவர்களை ஊக்குப்படுத்த வேண்டும் என்று எனக்கு ஒரு விருப்பமும் ஆசையும் இருந்தது. உடனடியாக நாங்கள் தொடர்பு கொண்டு வந்த பொழுது மிகவும் மரியாதையுடன், மிகவும் அன்போடு, கௌரவத்தோடு எம்மை அழைத்து எங்களோடு மிக அழகாக கலந்துரையாடல் செய்து எம்மை வழி அனுப்பி வைக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் நான் என்ன யோசிக்கின்றேன், ஆனால் எம் இலங்கை திருநாடு என்பது உலகத்துக்கே கடன் கொடுக்கக்கூடிய நாடாக இருக்க வேண்டிய நாடு. இன்று எல்லா பலமும் இருந்து என்ன பிரயோஜனம்? எம் நாட்டிலே ஒற்றுமைக்கான வளம் இன்னும் சரியான முறையில் வரவில்லை. நாம் பிறரை மன்னிக்கும் வரை கடவுள் எம்மை மன்னிக்க மாட்டார் என்பதை தர்மம் சொல்லுகின்றது. சில நேரங்களிலே இந்த காணொளியையும் பார்த்துவிட்டு எனக்கும் எழுதுவார்கள், நல்ல விடயமும் எழுதுவார்கள், கெட்ட விடயத்தையும் எழுதுவார்கள், பரவாயில்லை. காரணம், ஒரு துறவியாக தன் வாழ்க்கையை இல்லற வாழ்க்கையில் இருந்து துறவரம் வாழ்க்கையை ஏந்தி இன்று சமூகத்துக்கு என்று வந்த பிறகு சமூகம் என்னெல்லாம் சொல்லுகின்றதோ அதெல்லாம் நாம் கேட்டுக்கொண்டு பயணிக்க வேண்டும். இந்த இடத்தில் நான் ஒரு விடயத்தை கூற வேண்டும்.
இலங்கையிலே வாழுகின்ற, உலகெங்கும் வாழுகின்ற என் அன்பார்ந்த தமிழ் பேசும் உறவுகளே, இலங்கை திருநாட்டிலே சுமார் 40,000 துறவிகள் இருக்கிறார்கள். அதிலே ஒரு 1,000 துறவிகள் மக்கள் மத்தியிலே சில பிரச்சனைகளை பேசுவார்கள். அதிலே ஒரு 100 பேர் இந்த நாட்டை குழப்ப வேண்டும் என்று பேசுவார்கள். அதிலே ஒரு 50 பேர் தேவையில்லாத வார்த்தைகளை சமூக வலைத்தளங்களை பகிர்வார்கள். ஆனால் இந்த 50 பேர், 100 பேர், 1,000 பேர் செய்த விடயத்திற்காக ஒட்டுமொத்த 40,000 துறவிகளையும் நாங்கள் தவறாக நினைக்க முடியாது. காரணம், என்னை போல் எல்லா மக்கள் மீதும் அன்பு காட்டக்கூடிய துறவிகள், சாதுமார்கள் இந்த இலங்கை திருநாட்டில் இருக்கின்றார்கள். ஒரு சின்ன பிரச்சனை, அவர்களால் தமிழ் மக்களோடு தமிழ் மொழியில் பேச முடியாத காரணம் அவர்கள் தமிழ் மொழியை படிக்கவில்லை. இந்த நாட்டிலே மீண்டும் எல்லாரும் ஒற்றுமையாக வாழ வேண்டுமானால் தமிழர்கள் சிங்கள மொழியை படிக்க வேண்டும், சிங்களவர்கள் கட்டாயம் தமிழ் மொழியை படிக்க வேண்டும். இந்த இரண்டு இனமும் ஒன்று சேர வேண்டும். இந்த நாட்டை வல்லரசாக ஆக்குவதற்கு இந்த இரண்டு இனமும் ஒன்று சேராவிட்டால் இன்னும் 1,000 வருடங்கள் சென்றாலும் இந்த நாட்டை நாம் ஒற்றுமைப்படுத்த முடியாது. அதற்கு தான் வந்தோம், தமிழ்கொடி கழகத்திற்கு வந்தோம், அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். 1,000 பிரச்சனைகள் இருக்கலாம், அந்த பிரச்சனைகள் ஓரமாக இருக்கட்டும். ஒரு பசியிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய பசியை போக்கிய கழகம், வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்த ஒரு கழகம், ஒரு அமைப்பு, படிக்க முடியும் என்கிற குழந்தைகளுக்கு வசதி இல்லாத காரணத்திலே அவர்களை படிப்பதற்கு ஊக்குவித்து அவர்களுக்கு தேவையான பாடசாலை உபகரணங்கள் கட்டளைகளை கொடுத்த கழகம், கல்வியை கொடுத்த கழகம், மலசலக்கூடம் இல்லாதவர்களுக்கு மலசலக்கூடம் கொடுத்த கழகம், கொரோனா நாட்களிலே பசியிலே இருந்தவர்களுக்கு நாம் இருக்கின்றோம் பயப்படாதீர்கள் என்று முன்வந்து அவர்களுடைய பசியை போக்கிய தமிழ்கொடி கழகம், நன்மை எவ்வளவோ நடந்திருக்கின்றதை நாங்கள் பாராட்ட வேண்டும். இந்த கழகத்திலே உள்ள தமிழர்கள் பல வெளிநாடுகளில் இருந்து நீங்கள் அங்கே கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்திலே ஒரு பாகத்தை தன் தாயகத்துக்கு அனுப்பி இங்கே ஒரு கழகத்தை உருவாக்கி இங்கே இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு உதவி செய்வதற்காக ஆரம்பித்த இந்த கழகம் வளர வேண்டும், இலங்கை பூராக தமிழ் கொடி பறக்க வேண்டும். நான் வந்தவுடன் கதைத்து பேசும்போது சொன்னேன், நீங்கள் வர வேண்டும் வெளியிலே, வடகிழக்கை விட்டு மீண்டும் இன்னும் வெளியிலே வர வேண்டும், மலையகம் வர வேண்டும். இங்கே யாழ் மண்ணிலே தமிழர்களுக்கு உதவி செய்வதற்கு பல அமைப்புகள் இருக்கின்றது. ஆனால் மலையகத்திலேயும் எம் உறவுகள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு உதவி செய்வதற்கு எந்த விதமான அமைப்பும் அங்கே இல்லை. மலையகம் வர வேண்டும், கொழும்பு வர வேண்டும், பதுளை வர வேண்டும், சபரகமும் வர வேண்டும், வெளியிலே வந்து தமிழ் கொடி பறக்க வேண்டும். மக்கள் மனத்திலே ஏதேனும் அச்சங்கள் இருந்தால் அது நீங்கி போக வேண்டும் என்ற ஆசை எங்களுக்கும் இருக்கின்றது. அதற்கு தான் நாங்கள் இலங்கை பூராக பயணித்து கொண்டிருக்கின்றோம், எல்லா இனங்களையும் ஒற்றுமைப்படுத்துவதற்கு. அதேபோல் தமிழ் பேசும் உறவுகளே, மறப்போம், மன்னிப்போம், நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனிமேல் நடக்கப் போகிறதை பற்றி யோசிப்போம். நான் இந்த வார்த்தையை சொன்னதற்கு கூட தவறாக எழுதுபவர்கள் இருக்கின்றார்கள். என்ன செய்வது, ஆஞ்சநேயரை போல் நான் என் நெஞ்சை பிளந்து காட்ட முடியாது. நான் யார் என்று சொல்லி பணமரத்தடியிலே அமர்ந்து பால் குடித்தாலும் எம் சமூகம் அவன் பணங்கள் தான் குடித்தான் என்று தான் சொல்லும். காரணம், தூரத்திலே இருந்து பார்த்ததால், பக்கத்திலே போய் பார்த்து கையை விட்டு நாக்கால் நக்கி பார்த்தால்தான் தெரியும் அவன் குடித்தது பணக்கல்லா இல்லை பாலா என்று சொல்லி. இந்த புகவந்தலாவ ராகுல தேரரோடு நெருங்கி பழகி பாருங்கள், எங்களுடைய எண்ணம் என்ன, குணம் என்ன, எதை நோக்கி நாங்கள் பயணிக்கின்றோம் என்று சொல்லி, நாளை பிறக்க இருக்கும் குழந்தை எங்களிடத்திலே உங்களிடத்திலே கேட்க போகின்றது, எமக்காக இந்த நாட்டிலே எதை சேர்த்து வைத்தீர்கள், ஒன்றுமே இல்லை அன்பு உறவுகளே, பிரச்சனையை தவிர வேற ஒன்றுமே நாங்கள் சேர்த்து வைக்கவில்லை, இதுதான் உண்மை. நாளை பிறக்க இருக்கும் குழந்தையும் நமக்கு சாபம் கொடுக்க போகின்றது, நாட்டிலே பிரச்சனையை தவிர வேற ஒன்றும் சேர்த்து வைக்கவில்லை என்று. படித்து பட்டம் வாங்கியது போதும், வாங்கிய பட்டத்தை ஓரமாக வைத்துவிட்டு இனிமேலும் படித்து அறிவாளி ஆக வேண்டும் என்ற எண்ணம் எல்லாருக்கும் வர வேண்டும். இலங்கை பூராக மதுபானம் பரவி கொண்டு போகிறது, சமூகம் எங்கேயோ போய் கொண்டு போகிறது, மக்கள் அன்பை எதிர்பார்க்கின்றார்கள்,
பிரச்சனைக்கு தீர்வு எதிர்பார்க்கின்றார்கள். எங்களிடம் அன்பாக யாராவது பேச மாட்டார்களா? எங்களுடைய பிரச்சனையும் தீர்க்க மாட்டார்களா என்று இயங்கக்கூடிய சமூகம் எவ்வளவோ இருக்கின்றது. அந்த சமூகத்தின் கவலையை நாங்கள் போக்க வேண்டும். நாம் இருக்கின்றோம், பயப்படாதீர்கள் என்று வார்த்தைகளை கொடுக்க வேண்டும். பாடசாலை மாணவர்கள் மத்தியிலே விழிப்புணர்வுகள் கொண்டு வர வேண்டும். கேம்பஸ் மாணவர்கள் மத்தியிலே நாங்கள் விழிப்புணர்வுகளை கொண்டு வர வேண்டும். நாளை இந்த நாட்டை பாரம் எடுத்து நடத்தக்கூடிய தலைவர்கள் தான் அந்த இடங்களிலே இருக்கின்றார்கள். அவர்களை நோக்கி பயணிக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனைகள் எங்களுக்கு இருக்கின்றது. அதை செய்வதற்கு நீங்கள் எல்லாம் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என இந்த நேரத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இரண்டாவது, உலகமே போற்றக்கூடிய யாழ் மண் மிக மரியாதை கூடியதும் புண்ணியத்திற்குரியதும் கௌரவத்துக்கும் கூடிய இந்த யாழ் மண்ணிலே போன நாட்களிலே பார்த்தோம், பாரத தேசத்திலே இருந்து இங்கே வருகை தந்த பாடகர்கள், நடிகர்கள் இலங்கை தாயகத்தையும் தாயகத்தின் மக்களை நம்பி இங்கே வந்தார்கள். மிக அழகாக நடந்தது. கச்சேரிகள், பாட்டு கச்சேரிகள், நடனங்கள், நாடகங்கள் எல்லாம் நடந்தது. நாங்களும் சில நேரங்களில் முகநூலூடாக பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். ஆனால் அதிலே சில கசப்புத்தன்மையான சில விடயங்களும் நடந்தது. என்ன செய்வது? நாலு கங்கையில் நீர் வடிகின்றன. நாலு கங்கையில் தண்ணீர் வந்தாலும் நாலு கங்கையின் தண்ணீர் ஒரு இடத்தில் தான் போய் சேர்கின்றது, கடல் என்கிற அந்த இடத்தில். நாலு கங்கையின் தண்ணி நாலு ருசியாக இருக்கலாம், ஆனால் கடலில் போய் சேர்ந்த பிறகு அது ஒரே ருசிதான், உப்புத்தன்மை மட்டுமே. ஆகையால் ஆயிரம் பேர் நல்லது செய்தார் வெளியிலே வராது, ஒருவர் தவறு செய்தார் அது உலகம் பூராக பரவும். இதுதான் அங்கே நடந்தது. வந்தவர்கள் எதிர்பார்க்கவில்லை இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் வருவார்கள் என்று. பாதுகாப்பு செயலகமும் நினைக்கவில்லை இதற்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று. பாதுகாப்பு எப்படியோ தெரியாது, ஏற்பாடுகள் எப்படியோ தெரியாது. ஆனால் அங்கே போன நாங்கள் புரிந்திருக்க வேண்டும், இது என்னுடைய இலங்கை தாயகம், இது என்னுடைய யாழ் மண். நான் ஒரு தவறு செய்தாலும் என் இனத்தையே தவறாக நினைத்துவிடும் என்று சொல்லி அங்கே ஒருவர் இரண்டுவர் செய்த பிழையால் ஒட்டுமொத்த நிகழ்ச்சியையும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது. விமர்சனத்துக்கு உள்ளாக்கி விட்டார்கள். ஆகையால் அங்கே நடந்த நிகழ்ச்சி நல்லம். யாழ் மண்ணிலே பாரத தேசத்திலே இருந்து வருகை தந்த நடிகர்கள், பாடகர்கள், ஊடகவியலாளர்கள் அது சிறப்பானது. எங்கேயோ ஒரு இடத்தில் தவறு நடந்தது. மீண்டும் அம்மாதிரியான தவறுகள் நடக்காமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாழ் மண்ணிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரஜையுடையும் ஒரு பொறுப்பாக இருக்கின்றது. தன் நாட்டை அழகுப்படுத்துவதற்கும் தன் பிரதேசத்தை அழகுப்படுத்துவதற்கும் நான் அதிகமாக பேச விரும்பவில்லை. காரணம், பேசினால் பேசிக்கொண்டே போகலாம். ஆகையால் நான் என்ன நினைக்கின்றேன், அன்பார்ந்த புண்ணியவான்களே, அன்பார்ந்த உறவுகளே, இலங்கை வாழ் உலகெங்கும் வாழும் அன்பு தமிழர்களே, உங்களிடத்திலே ஒரு விடயத்தை சொல்லி நான் முடிக்கின்றேன். தமிழன் என்றும் சும்மா இருந்து சாப்பிடுபவன் அல்ல, அடுத்தவனின் சொத்தை அபகரித்து வாழ்பவனும் அல்ல. ஆனால் ஈழத் தமிழர்கள் உலக நாடுகளை வென்றார் என்பது உலகத்துக்கே தெரியும். இன்று உலக நாடுகளிலே தமிழையும் தமிழ் கலாச்சாரத்தையும் சைவ சமயத்தையும் கொண்டு போய் சேர்த்தவர்கள் ஈழத்தமிழர்கள். ஈழத்தமிழர்கள் பல நாடுகளுக்கு போகும்போது தன் கையிலே ஒரு வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு மனதிலே கவலையையும் துக்கத்தையும் சுமந்து கொண்டு சென்றவர்கள். தாய் இங்கே, மகன் வெளிநாட்டிலே, மனைவி இங்கே, கணவன் வெளிநாட்டிலே, குழந்தைகள் இங்கே, தாயும் தகப்பனும் வெளிநாட்டிலே, எல்லாரும் இங்கே, தாத்தா பாட்டி வெளிநாட்டிலே, குடும்பத்தை பிரிந்து, சொந்தங்களை பிரிந்து, தன் இனத்தை பிரிந்து, தன் மண்ணை விட்டு பல வெளிநாடுகளுக்கு வெளியேறிய ஈழத்தமிழர்கள் உலகத்தை வென்றார்கள், தமிழ் கலாச்சாரத்தை வளர்த்தார்கள், சைவ சமயத்தை கொண்டு போய் சேர்த்தார்கள். அதுகளிலே நாங்கள் உங்களுக்கு மாபெரும் மரியாதை செலுத்துகின்றோம், ஆசீர்வாதமும் செய்கின்றோம். உலகெங்கும் வாழும் ஈழத்தமிழர்களே, ஒன்று சேருங்கள், எங்களோடையும் சேருங்கள், தமிழ் கொடியோடு சேருங்கள். நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும். மேம்மேலும் இலங்கை தாயகத்திலே
கல்வியை அதிகரிப்போம். எது இருந்தாலும் இல்லை என்றாலும் வாழலாம். வாழ்க்கைக்கு கல்வி முக்கியம். கல்வியால் தான் ஒரு நாட்டிலே ஒரு சமூகத்தை கட்டி எழுப்ப முடியும். கல்வி முக்கியமாக தேவை. கல்விக்காக பாடுபடுங்கள், உதவிகளை செய்யுங்கள். இல்லை என்றால் நாம் பிறந்ததுக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது, அதிலும் செவிடு இல்லாமல் குருடு இல்லாமல் கூணு இல்லாமல் பிறப்பது பெரிது. அது என்றுமே இல்லாமல் பிறந்திருக்கிறீர்கள், போன புறவின் பலன். தாயின் மார்பிலே வாய் வைத்து பால் குடித்து வளர்ந்த நாம் அந்த வாயால் பிறர் மனம் நோக்கும்படி ஒருபோதும் பேசக்கூடாது. இந்த நாட்டிலே தமிழர்களா, சிங்களவர்களா, முஸ்லிம்களா, அவர் ஹிந்துவா, கிறிஸ்தவமா, பௌத்தமா, உயர்ந்தவனா, தாழ்ந்தவனா, படித்தவனா, பட்டதாரியா, எந்த வேறுபாடும் எமக்கு வேண்டாம். மனிதனாக பயணிப்போம். வாழும்போது வாழ்த்துவோம். வாழும்போதே மரணத்தை அழகுபடுத்துவோம். பிறந்தது ஒரு சம்பவம், இறப்பு சரித்திரமாக வேண்டும். யாரேனும் என்னை எங்கேயும் வரவேணாம் என்று சொன்னாலும் நான் வருவேன். காரணம், நான் ஒரு துறவி. திருவோடு ஏந்தி பிச்சை எடுத்து என் பசியை போக்கி என் மக்களுக்காக என் சேவையை செய்ய வேண்டும் என்ற பயணித்த நான் ஒருபோது நிறுத்த மாட்டேன். விவேகானந்தரை பற்றி படியுங்கள், சோதனைகளை பரீட்சைகளை எழுதுங்கள், அதிலே பாஸ் பண்ணுங்கள் என்று சொன்ன பெற்றோர்கள், நீ விவேகானந்தராக மாற வேண்டும், நீயும் காவி அணிய வேண்டும், தலப்பாயை அணிய வேண்டும், தமிழுக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கும் நீ சேவை செய்ய வேண்டும் என்று எந்த தாய்மார்களும் தகப்பனும் கூறவில்லையே. பாப்பம், எதிர்காலத்திலே எத்தனை விவேகானந்தர்கள் தோன்றுகிறார்கள் யாழ் மண்ணிலே என்று. வருவேன், வர வேண்டாம் என்று சொன்னாலும் வருவேன். உங்கள் வீட்டுக்கும் வருவேன். நீங்கள் கொடுக்கும் உணவையும் சாப்பிடுவேன். உங்களுக்காக என்னுடைய சேவையும் தொடரும் என்பதை கூறிக்கொண்டு, நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனிமேல் நடக்க போவதை பார்ப்போம் என்று. இந்த நேரத்திலே யாழ் மண்ணிற்கு வந்த பிறகு தமிழ்கொடி காரியாலயத்துக்கு அழைத்து எங்களோடு கலந்துரையாடல் செய்து எமக்கும் குடிப்பதற்கு குடிபானங்களை கொடுத்து அன்பை பகிர்ந்து கொண்ட தமிழ்கொடி உறவுகள் அனைவருக்கும் நன்றிகளை கூறி, மீண்டும் உங்களுக்காக நாங்கள் ஏதேனும் உதவிகள் செய்ய வேண்டுமானால் உங்களோடு பயணிப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். இலங்கையிலே வாழுகின்ற, உலகெங்கும் வாழுகின்ற என் தமிழ் உறவுகளே, உங்களுக்காக நான், உங்களுக்காகவே நான். நன்றி, வணக்கம்.